ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். மே மாதம் சித்திரை வைகாசி மாதங்கள் இணைந்த மாதம். மே மாதத்தில் சூரியன் தனது உச்ச வீட்டில் இருந்து உழைப்பின் வீட்டிற்கு நுழைகிறார். அரசனுக்கு உரிய கோலாக கருதப்படும் சூரியன் உழைப்பிற்கு உரிய வீட்டில் அமர்வதால் அரசன் முதல் சாமானியன் வரை அனைவரும் உழைக்க வேண்டிய காலமாக அமைந்துள்ளது. சாமானியனையும் உழைப்பினால் சாதிக்க வைக்கும் மே மாதம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பணவரவு அதிகரிக்குமா, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், குடும்பத்தில் உள்ளவர் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், ராகு, ரிஷபத்தில் புதன், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன், குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் சூரியன் மேஷத்தில் இருந்து 15ஆம் தேதி ரிஷபத்திற்கு மாறுகிறார். சுக்கிரன் மே 17 செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். 23ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் கிரகங்கள் பெயர்ச்சி அடைவதை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகின்றன. நவ கிரகங்கள் இருக்கும் அமைப்பை பொறுத்து சுப மற்றும் அசுப பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டாகின்றன. அந்த வகையில் சுபகிரது ஆண்டின் ஆங்கில மாத கணக்கின்படி மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்திரை 3-4ஆம் பாதம் சுவாதி விசாகா 1-2-3ஆம் பாதம் வரை பிறந்த துலாம் ராசி அன்பர்களே, இந்த மே மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் கேது, சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரண ரூண ரோகஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன், களத்திரஸ்தானத்தில் ராகு, சூரியன், சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் புதன் வக்ரம் அடைகிறார் என கிரகங்கள் பலம் வருகின்றன. இந்த மாதம் கிரகங்களின் மாற்றத்தினை பார்த்தால் மே 4 அன்று புத பகவான் வக்ர நிலைமையில் மேஷ ராசிக்கு மாறுகிறார். மே 15 அன்று சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். மே 17 செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார். மே 24 சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார். நிதிக்கு முன் அனைவரும் சமம் என்பதற்கேற்ப ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாமல் ஒரே நிலையை கடைபிடிக்கும் துலா ராசி அன்பர்களே, இந்த மாதம் மனதில் உறுதி பிறக்கும். எடுத்த முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பாலினத்தால் நன்மை உண்டாகும், வீண் செலவு உண்டாகும், வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும். துலாம் ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தினுடனான உறவு சுமூகமாகவும் நல்லிணக்க உறவாகவும் இருக்கும். உடன் பிறப்புகள், சக பணியாளர்கள் மற்றும் நண்பர்களுடனான உறவு திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தங்கள் காதலில் தோல்வியை சந்திக்க நேரலாம். ஒரு சில காதலர்கள் பிரியக்கூட நேரலாம். திருமணமாகாதவர்களுக்கு இடையே ஈகோ பிரச்சனை எழ வாய்ப்புள்ளது. தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிதாக திருமணமானவர்கள் உணர்ச்சி வசப்பட வாய்ப்புள்ளது. ஒரு சிலர் தங்கள் துணையால் ஏமாற்றப்படலாம். அனுசரித்து நடந்து கொள்வதும் விட்டு கொடுத்து செல்வதும் சிறப்பு. தியாக உணர்வின் மூலம் ஒரு சிலரின் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நல்லுறவு இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு பொறுமை அவசியம். தக்க துணை அமைய சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, திருமண உறவில் நல்லிணக்கம் காண லக்ஷ்மி பூஜை செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். நிதி நிலையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இருக்கும். வங்கி இருப்பு போதுமான அளவில் இருக்கும். பண பற்றாக்குறை இருக்க வாய்ப்பில்லை. கடன் தொல்லைகள் இருந்தாலும் அதில் இருந்து இந்த மாத இறுதியில் விடுபடுவீர்கள். முதலீடுகளின் மூலம் கணிசமான லாபம் பெறுவீர்கள். கடந்த கால சேமிப்புகளின் மூலம் வருவாய் கிடைக்கும். அதிக வருமானம் எதிர்பார்ப்பதால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். மற்றபடி நீங்கள் இந்த மாதம் போதுமான பணம் சம்பாதிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களின் நிதிநிலை மேம்பட சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களின் வேலையை பற்றி பார்க்கலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் நிலைமை செழிப்பாக இருக்கும். அரசாங்க வேலை செய்பவர்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். பலருக்கு புதிய வேலை கிட்டும். ஒரு சிலர் தங்கள் பணியிடத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். அதில் அவர்கள் வெற்றி காண்பார்கள். தொழில்நுட்ப துறை நிறுவன பணியாளர்கள் வெற்றியும் ஆதாயமும் பெறுவார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அங்கீகாரம் என அனைத்திலும் வெற்றி காண்பார்கள். ஒரு சிலருக்கு பிரச்சனை அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்றாலும் பணியிடத்தில் மகிழ்ச்சி இருக்க வாய்ப்பில்லை. துலாம் ராசி அன்பர்களே, உங்களின் உத்தியோகத்தில் மேன்மை பெற சுக்கிரன் பூஜை செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். மருத்துவம் மற்றும் ஒப்பனைத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் செழிப்புரை இருக்க காண்பார்கள். போக்குவரத்து மற்றும் எண்ணெய் நிறுவன தொழில் இந்த மாதம் லாபம் பெற்றுத்தரும். உணவு உணவகங்கள் போக்குவரத்து துறை சிறப்பாக நடக்கும். கூட்டத் தொழிலில் சிறப்பாக நடக்கும். ஆடை உற்பத்தி தொழிலில் லாபம் செழிக்கும். திரை அரங்குகள் சில நஷ்டங்களை சந்திக்கும். துலாம் ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்
வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். எழுத்து, எடிட்டிங், பைண்டிங் மற்றும் ஊடகத்துறையினர் சாதாரண வெற்றியை காண்பார்கள். திரை, சின்னத்திரை, பொழுதுபோக்கு போன்ற துறையினர் ஏமாற்றம் அல்லது தோல்வியை சந்திக்க நேரும். ஒரு சிலர் விளையாட்டுத் துறையில் பிரபலம் அடைவார்கள். ஜோதிடம், மறைக்கலை, ஆன்மீக நடவடிக்கையில் இருக்கும் நிறுவனங்கள் வெற்றியும் வளர்ச்சியும் காண்பார்கள். பத்திரிகை துறையினர் மற்றும் ஆங்கரிங் செய்பவர்கள் செழிப்புடன் தங்கள் தொழிலை நடத்துவார்கள். துலாம் ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஒரு சிலர் தோல் நோயால் பாதிக்கப்படுவார்கள். நீங்கள் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உங்கள் மனதில் புதிய உற்சாகம் மற்றும் ஆர்வம் கிடைக்கும். உங்கள் நோய் எதிர்ப்பு திறன் சீராக இருக்கும். இந்த மாத இறுதியில் ஒரு சிலருக்கு ஜுரம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் கவனம் தேவை. துலாம் ராசி அன்பர்களே, உங்களின் ஆரோக்கியம் மேம்பட பிருகஸ்பதி பூஜை செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்கள் தங்கள் கல்வியில் சிறப்பாக பயில்வார்கள். உங்கள் இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைவீர்கள். உங்கள் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். போட்டித் தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள் முதலியவற்றை நீங்கள் சிறப்பாக எழுதி முடிப்பீர்கள். ஒரு சில துலாம் ராசி மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பார்கள். மருத்துவம் மற்றும் பொறியியல், மேலாண்மை, ஊடகம் போன்ற துறையினர் சிறப்பாக கல்வி பயில்வார்கள். ஆராய்ச்சி மாணவர்கள் சில தோல்விகளை சந்திப்பார்கள். துலாம் ராசி அன்பர்களை கல்வியில் மேன்மை பெற கணபதி பூஜை செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களை பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். செலவுகள் அதிகரிக்கும். பயணம் செல்ல நேரலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகள் ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். காரியங்கள் தாமதம் ஏற்படும். வீண் கவலை இருக்கும். ஒப்படைகளில் கையெழுத்திடும் முன் நன்றாக ஆலோசனை நடத்தவும். துலாம் ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மனக்கஷ்டம் ஏற்படும். அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும். சித்திரை மூன்றாம் மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு, அடுத்தவர்களை அதிகாரம் செய்யும் ஆர்வம் உள்ள உங்களுக்கு இந்த மாதம் கஷ்டம் நீங்கி சுகம் உண்டாகும். தனாதிபதி செவ்வாய் சஞ்சாரத்தால் பணவரத்து கூடும். எதிர்பார்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு குறையும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். வாக்கு வன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். வேலை தவறி உண்ண வேண்டியிருக்கும். வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு அதிகரிக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் எதிர்பாராத அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடைகள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டி வரலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பழகுவார்கள். கணவன் மனைவி இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் உள்ள நல்லது கேட்டதை ஆராய்ந்து செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பணவரத்து அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன் காண்பார்கள். புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி இடையில் இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு தனாதிபதி சஞ்சாரம் பணவரத்து அதிகப்படுத்தும். அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். துலாம் ராசியில் விசாகம் ஒன்று மற்றும் இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு, உல்லாசத்திற்கும் கேளிகைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்காத உங்களுக்கு இந்த மாதம் மன உறுதி அதிகரிக்கும். சொத்துக்களை அடைவதில் இந்த தடைகள் நீங்கும். உயர்நிலையில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேலோங்கும். வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும். தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்களின் தொடர்பு உண்டாகும். பழைய சிக்கல்கள்
திட்டங்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விருப்பத்தக்காத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி இடையில் அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றி கவலை உண்டாகும், அவர்களுக்காக பாடுபடுவீர்கள். பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும். கலைத்துறையினருக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்கும், புதிய நட்புகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் விசாகம் 1, 2, 3 பாதையில் பிறந்த அன்பர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானை தீபம் வெற்றி வணங்க எதிர்பார்த்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும், பணவரத்து கூடும். சந்திராஷ்டம தினங்கள் 2, 3, 4, 30 மற்றும் 31. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 14, 15 மற்றும் 16. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.